யாழ் வரணை நாவற்காடு பகுதியில் வசித்து வரும் ஜானேஸ்வரி மற்றும் குகணேஸ்வரி குடும்பத்தினரின் வறுமை நிலை தொடர்பில் கடிவாளம் அலைவரிசை கடந்த 10ஆம் தேதி செய்தி வெளியிட்டிருந்தது. செய்தி வெளியிட்டு ஒரு சில மனுத்தியாளங்களில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரின் தொலைபேசி தொடர்பு இலக்கத்தினை வழங்குமாறு வடமாகாண ஆளுநர் கோரியிருந்தார். குறித்த குடும்பத்தாரின் வீட்டு நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக ஆளுநர் அலுவலக அதிகாரிகள் கடந்த 11ஆம் தேதி 10 மணி அளவில் பெருக தந்திருந்தனர். வடமாகாண ஆளுநரின் நேரடி தலையீட்டின் கீழ் இரு குடும்பங்களுக்கும் வீட்டு திட்டம் வழங்கும் பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் இப்போ நீங்கள் நியூஸில் போட்டா பிறகு ஆளுநரவை எல்லாம் வந்து பார்த்துருக்கணும். வந்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து இதுவரைக்கும் வந்தது அண்டையில் இதில் போ இதில் யூடிபியில் போட்டால் பிறகு ஆளுநர் எல்லாம் வந்து பார்த்துருக்கணும். பார்த்தவங்களுக்கு வீட்டு திட்டம் விரைவில் தருவோம் என்று சொல்லியிருக்கணும். எங்களுக்கு அது நல்ல சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவைகள் வந்து பார்த்தபடிக்காக தான் இவ்வளோ நலமுறுத்தரும் பெறாரியா, அவைகள் வந்து பார்த்தபடியே எங்களோட நிலைமை அவைக்கு விளங்கி இருக்குது. வந்து எல்லாம் வீடெல்லாம் உள்ளுடெல்லாம் பார்த்தவை அவைகள் வந்து பார்த்தபடியே எங்களுக்கு இப்போ முன்னுரிமையாக தரலாம் என்று சொல்லியிருக்கணும். அவை அவைக்கு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும். மிக சந்தோஷமாக இருக்குது அவை வந்து பார்த்தது. எங்களுக்கு 15 லட்சம் ரூபா திட்டம் தள்ளாம இருக்கணும். மற்றது அவை இதை ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தி எங்களை வீட்டு திட்டம் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொண்டு வந்து அங்கே தங்களோட ஆஃபீஸில் தர சொல்லி சொன்னவன். அவன் லெட்டர் எழுதி கொண்டு அவைக்கு சமர்ப்பிச்சிருக்கிறேன் நான். அப்போ வெகு விரைவில் தள்ளாமண்டு எங்களுக்கு சொல்லியிருக்கணும். நல்ல சந்தோஷம் எனக்கு. பிள்ளைகளோட நிலைமையெல்லாம் வந்து பார்த்துருக்கணும். மற்றது படிப்புதவியும் எப்படியும் செய்வினமென்று நினைக்கிறேன். எல்லாத்துக்குமா பொதுவாக எல்லாம் செய்கிறோம்னு சொல்லியிருக்கேன். நான் வீட்டு திட்டம் முதலிடமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அவைக்கு பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நான். இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு தரம் வந்து பார்த்தவரு ஒன்றும் செய்யலை. வந்து பார்த்தவே தவிர மற்றபடி வீட்டு திட்டம் எங்களுக்கு தரணுமெண்டு இது இல்லை. அவை அந்த புள்ளி அடிப்படையில் அவைக்கு தான் கொடுத்தோன்றிருக்கணும். புருஷன் இல்லாதவை அப்படிக்கானவை தான் கொடுத்தோன்றிருக்கணும். எங்களுக்கு தரையில்லை. ஆனால் இவே வந்து பார்த்த உடனே சொல்லி நாங்கள் இப்போ யூடிபியில் போட்டு அடுத்த நாளே வந்துட்டினமே வந்து பார்த்து எங்களுக்கு வீட்டுக்கு தந்தல்லாமட்டு சொல்லியிருக்கிறோம். கிடைக்குமெண்ட நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். திரும்பவும் நான் ஆளுநருக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் அவை தான் எங்களுக்கு வந்து பார்த்து உடனே வந்துட்டினம். அதே பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்படி வந்து பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஒரு தரம் இப்படி வந்து பார்த்து எங்களுக்கு தண்டே இல்லை ஒன்றும் உதவி செய்கிற மாதிரியும் தெரியல. வீட்டு திட்டம் வரும் பெறமெண்ட எதிர்பார்த்து நாங்கள் வீட்டு திட்டம் வராதுண்டே விட்டுட்டு இருந்த நாங்கள். இப்போ இவள் வந்து ஆளுநராகவே வந்து பார்த்தபடியே முழு நம்பிக்கை இருக்குது செய்தறிவினமெண்டு. நாங்கள் இப்போ இந்த சின்ன வீட்டில் இருந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த குசினிக்கே சமைச்சு சாப்பிட்டு அதுக்கு இல்லையே எல்லா பிள்ளைகளும் நான் 5 பேர் இல்லாமல் மாமி மூல சுவாமி இல்லையா அவகம் எல்லாருமே இருக்கிறது சரியாக சினிமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாரன்ட்டு சொல்லி சொன்னதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு மழை வரக்கிடையில அடுத்த மேரிய கிடையில என்றாலும் எங்களுக்கு வெகு விரைவில் சந்திச்சினம் என்றால் நல்ல சந்தோஷமாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன். நவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நிறைவைக்கு தான் நான் திரும்ப திரும்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நாங்கள் இந்த யூடியூப்பில் போட்டு கொடுத்தபடியாக அதை பார்த்து போட்டு தான் வந்துக்கிட்ட வந்து பார்த்துருக்கணும். வந்து பார்த்தபடியாக கஷ்டம் தான். இவ்வளோ காலம் முட்டு திட்டம் இல்லாமல் அப்படி இந்த சீரழிகர்கள் அப்போ நாங்கள் அதை கட்டித்தரலாம். இப்போ எங்களோட நிலப்பாடுகளை எல்லாம் சொல்லி கதைச்சு நாங்கள் காணிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒழுங்கு செய்திருக்கணும். வீட்டு திட்டம் தரலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆளுநர் பார்த்தபடியால் அவரும் தரலாம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதால் அவர் கரியா தருவே ரெண்டு சொன்னால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்த மாதிரி பாறைக்கடையில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டோம்டா நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அதில் ஆளுநருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு விவசாய திட்டத்திலிருந்தான் பார்க்க ஆளுநர் விட்டு இருக்கிறார். அப்போ அவை வந்து பார்த்து கொண்டு போயினேன். அப்போ அவையும் காணிகள் எல்லாம் வந்து சுற்றி பார்த்து அவை இப்போ எங்களை காணி சுற்றளவை தான் பார்த்துட்டு போயினேன். இப்படி தண்ணி நிற்கிற இந்த மாதிரி மண்ணை தீ எவ்வளோது கொட்ட வேணும் உயர்த்த வேணும். அப்போ தண்ணி எந்த எத்தனை அடியில் நிற்கிறதும் கூட வள வச்சுட்டு மற்றும்படி கோழிகள் ஆடுகள் ஒன்றும் நின்று அப்படி இதுக்கு அவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கிறதோ என்று சொல்லி கேட்டினா மூமெண்ட் சொல்லி சொன்னேன். தாங்கள் மண்ணேற்றி கொட்டி தெல்லாம் வீட்டு திட்டத்தையும் இது சின்ன வீடு தானே இதையும் ஒரு அடித்து கட்டி பெரிய வீடாண்டு கட்டி தெல்லாம்ண்டு வந்து பார்த்தாவே சொல்லியிருக்கணும். ஆளுநருக்கு தான் நன்றி சொல்லணும். இதில் பேட்டி எடுத்தான் நாக்கு நன்றி சொல்ல வேணும். அவரால் எங்களுக்கு இப்படி ஒரு உதவியும் வந்திருக்கின்றதே அவருக்கு நான் நன்றியை சொல்ல வேணும். ஆளுநருக்கும் நன்றியை சொல்லி எங்களை போட்டி எடுத்து அண்ணாக்கும் நன்றியை சொல்ல வேணும். ஓ இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னும் இதெல்லாம் கட்டிக்க போகிறதுனால எல்லாருக்கும் நல்ல நன்றியை தான் சொல்லணும். வேறு எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களோட கஷ்டம் தானே உங்களுக்கு தெரியும்.